எல்லாரும் பேசிடுவாங்க. சிவராஜ்னு எல்லாருமே பேசிடுவாங்க. இது சண்டைக்கான மேடை இல்ல. இல்ல இல்ல, நீங்க சண்டைக்கான, நீங்க சமூகத்துல எல்லாம் நீங்க சினிமால தான் இருக்கீங்க, நீங்க வேற தொழில கிடையாது. அப்படி சினிமா பத்தி பேசக்கூடாது, சினிமா பத்தி பேசக்கூடாது, சினிமா பத்தி பேசக்கூடாது, அது தவறான உணவு. நம்மளும் இந்த சினிமா தானே சாப்பிடுறோம் நண்பா. அரசியல்வாதிகளே சினிமாவுக்கு வரப்ப நம்ம ஏன் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். வாய் போலாம், நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு நண்பா, அதனால அதை விட்டுருலாம். லிட்டுங்க லிமிட் ஓகே. ஒரு அரசியலுக்கு அனுப்பி வச்சேன். விஜய் விஸ்வா அவர்களை அழைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சமூக விரோதி இயக்குனர் ஜியோனா வந்து எனக்கு ஆறு வருஷ கால நண்பர். ஒரு கடுமையான உழைப்பாரு. ஏற்கனவே நாங்கள் இணைந்து ஒரு படம் பண்ண வேண்டியது, அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜியோனா வாழ்த்துக்கள். தயாரிப்பாளராக மாறிக்கிங்க, வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நண்பர் பிரஜின், பிரஜின் வந்து எனக்கு இவர் சொன்ன மாதிரி நான் அவன் விஜயாருக்கு வந்து அவன் பார்த்துட்டு ஒரு பாலி மானரிசம் மேனரிசம் எல்லாமே. அண்ட் இப்போ நானும் அவனை இணைஞ்சு நண்பனும் இணைஞ்சு படம் பண்ணிருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு கலை நிகழ்ச்சிக்காக நான் காலேஜ் படிச்சிருக்கப்ப சார் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணோம் சார் அப்படின்னு பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு இருக்கேன். ஷூட்டில் ஹாய் மச்சான் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி எங்களா இருக்கா என் ப்ரோவும் பாடலாம். அந்த அளவுக்கு ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கடின உழைப்பாளி பிரஜின். கண்டிப்பாக சொன்ன மாதிரி நீயும் ஒரு எனக்கு நீ இதே மேடையில் சொன்ன ஒரு வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக உன்னோட வெள்ளிக்கிழமை சீக்கிரம் வரும். வாழ்த்துக்கள் உன்னை கடின உழைப்புக்கு. உழைச்சிக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு ப்ரோசஸ் வந்துட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படக்குழுவை பத்தி கண்டிப்பா சொல்லணும். அண்ட் சன்னி இருக்காரா கேமராமேன் சார்? ஒரு பெரிய படத்துக்குள்ள, பெரிய படம் தான் பட் பெரிய படங்களுக்குள்ள பட்ஜெட், பெரிய பட்ஜெட் உள்ள படங்களுக்குள்ள ஒரு விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஈக்குவலா மியூசிக் டைரக்டரும் கரெக்டா ஈக்குவலா மியூசிக் பண்ணிருக்காங்க. அண்ட் எடிட்டர் கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. அண்ட் இந்த டீமை பார்த்தாலே தெரியுது சின்ன பட்ஜெட்ல பெரிய பட்ஜெட்டோட குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். எல்லாரும் பேசிடுவாங்க. அது தவறான உணவு. நம்மளும் இந்த சினிமா தானே சாப்பிடுறோம். அப்ப நம்ம மேலேயே தெரிஞ்சு எனவே பரவாயில்ல, மன்னிக்கணும் மன்னிக்கணும். அண்ணனுடைய கருத்துக்கும் சேர்த்து நான் தான் அந்த அவர் சொன்ன எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் வரதான். பட் மேடைகள் வந்து ஒரு படத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி இத்தனை, நீங்க சொல்றப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இது வரைக்கும் பார்த்த மேடைகள்ல தயாரிப்பாளர்கள் கூட்டிருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பாரத்தை தன் மேல தயாரிப்பாளர் தூக்கி வச்சு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு ஜியான் சார். யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய பாரம் அது. ஒரு இயக்குனரா இருந்து தயாரிப்பாளர் ஆகுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு. இன்வெஸ்டர்னு கூப்பிடுறாங்க. நானும் இதே நம்ம அண்ணன் குணானே என்னுடைய நெருங்கிய அண்ணன், டெய்லி பேசுவோம். அவரே சொன்னாரு என்ன இன்வெஸ்டர்னு கூப்பிடுறாங்க தயாரிப்பா. ஏன்னா அவ்வளவு பாரத்தை ஒரு மனுஷன் ஏத்திருக்கான். அவன் பிரஜின் பார்த்தீங்கன்னா எப்போ தூங்குறான்னே தெரியாது. நண்பன் வந்து அவ்வளோ ஷூட் போயிட்டுருக்கான். ஸோ கடின உழைப்புகள். இந்த டீமில் வந்து குறைஞ்சது ஒரு 100 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த இயக்குனர் குழுவெல்லாம் தூங்கினதே இல்லை நான் கேள்விப்பட்டேன். அப்போ இந்த மேடை வந்து அவர்களுக்கான ஒரு மேடை. அவங்கள பற்றி பேசணும், அவங்க படத்தை பற்றி பேசுங்க, அவங்களோட திறமையை பற்றி பேசுங்க. அதுக்கான மேடை இது, வேற எந்த மேடையும் கிடையாது. அவங்கள பத்தியே பேச வேண்டிய மேடை. இப்போ அவங்க வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரஜின் ஃபேமிலி மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கு இடம் இல்லாம சொன்னா நம்ப மாட்டீங்க. அவங்க பட சம்பந்தப்பட்டவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கான திறமை வரும் அப்படின்னு அவங்கள வெளியே காத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்காங்க லேடிஸ் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து சீக்கிரம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலையில் இருக்கு, இத்தனை கெஸ்ட் இருக்காங்க. நானுமே இன்க்ளூடிங் மீ, நானுமே அவங்களாம் எடுத்துக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாகரிகள் வந்தமா, ஒரு யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, நான் எனக்கானதை சொல்றேன், வந்தமா 30 செகண்ட், 1 நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம். படக்குழுவை வாழ்த்துங்க, தயவு செய்து என்னோட ரிக்வஸ்ட். படக்குழுவை வாழ்த்துங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம்.
படத்தை பத்தி பேசுங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொரு விழாக்களுக்கு ஒரு எல்லா விழாக்களுக்கும் ஒரு இது ரெக்வஸ்ட், நீங்க சால்வா ரோஸ் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அதே ஒரு புத்தகமா கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா இருக்கும். யாரையும் நான் காயப்படுத்துறதுக்காக சொல்லல, தயவு செய்து யாரையாவது நான் காயப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நண்பன் சவுந்தருக்கு நான் ஒரு விஷயம் நட்பு ரீதியிலுமே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நண்பா, அரசியல்வாதிகளே சினிமாவுக்கு வர்றப்ப நம்ம ஏன் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். வாய் போலாம், நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு நண்பா, அதனால அதை விட்டுலாம். லிட்டுங்க லிமிட், ஓகே. அண்ணன் திட்டுவாரு, நன்றி. ஒண்ணு இல்ல, அவர் அரசியலுக்கு அனுப்பி வச்சேன்.